வெல்கம் டு அவர் சேனல் வியூஸ் ஆஃப் சகோ. நான் உங்கள் சரவணா, இவன் என் ஃப்ரெண்டு கோகுல். நான் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணப்போம். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பைரிங்கான வீடியோ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ஷூட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஷூட்டரை யாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கெஸ்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் ஷூட்டர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கேரளி டேக். நம்ம வந்து ரெண்டு கை வச்சு ஷூட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து டார்கெட் கிடைக்காது, நம்ம ஐ கான்டாக்ட்டும் செட் ஆகாது. இவர் எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஷூட் பண்ணி ரெண்டு மெடல், அதாவது ரெண்டுமே கோல்டு மெடலாக வாங்கினாருன்னு எனக்கு தெரியலைங்க. அது கேரளி டேக்ஸ் அவரோட நேஷனாலிட்டி பார்த்திங்கன்னா ஹங்கேரியன். பான் வந்து பார்த்திங்கன்னா 21 January 1910 புடாஸ்பெட் ஆஸ்ட்ரியா ஹங்கேரியில் பிறந்திருக்காருங்க. இவர் டெத்து வந்து பார்த்திங்கன்னா 5 January 1976. அப்போ இவர் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65. போட்டிங்க மெடல் ரெக்கார்டு இன் மென் ஷூட்டிங் ரெப்ரசன்டிங் ஹங்கேரியா ஒலிம்பிக் கேம்ஸில் 1948 லண்டனில் 25 meter ரேப்பிட் ஃபயர் பிஸ்டல்லி, 1952 ஹெல்சின்கி 25 meter ரேப்பிட் ஃபயர் பிஸ்டல்லையும் இவர் வந்து ஹங்கேரியன் ஆர்மியில் 1936 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிஸ்டல் ஷூட்டராக இருந்திருக்காரு. இவர் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒரு செகண்ட் வேர்ல்டு வாரோட அந்த டைம் பக்கத்தில் ஏதோ ஒரு வாரில் ஒரு கிரானைட் பேஸில் வந்து இவரோட ரைட் ஹேண்ட் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சுங்க. தென் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவான மேன்னால் இவர் வந்து கஷ்டப்பட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஷூட் பண்ணி பழகி ஒரு ரெண்டு கோல்டு மெடல், நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு கோல்டு மெடலையும் இவர் இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சியும் நம்ம தன்னம்பிக்கையும் நம்ம எந்த சூழ்நிலை நம்ம கைவிடாதுங்க. வீடியோ தான் ஓவர் ஆகுதுங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.